சமீபகால சம்பவத்தில் புராண நிரூபணம், அப்படி சொல்வது நிஜம்தான் என்று நிரூபிக்கிறதாக சமீபத்தில் ஒன்று நடந்தது. ராமேஸ்வரத்தில் சங்கர மண்டபம் கட்டி கொண்டிருந்தோம். அதில் பிரதிஷ்டை செய்ய வேண்டிய ஆச்சாரியால் பிம்பத்தை லாரியில் எடுத்துக்கொண்டு போயிற்று. ஜெய்ப்பூரிலிருந்து சலவைக்கல் தருவித்து காஞ்சிபுரத்தில் ஆச்சாரியாளுக்கும் அவருடைய 4 சிஷியர்களுக்கும் பெருசு பெருசாக பிம்பம் பண்ணி அங்கே இருந்து ராமேஸ்வரத்துக்கு லாரியில் எடுத்துக்கொண்டு போயிற்று. அப்போது வழியில் சரியாக இந்த அச்சிற்பாக்கத்திலேயே லாரி பிரேக்டவுன் ஆகி நின்றுவிட்டது. அப்புறம் பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைத்துவிட்டே லாரியை பழுது பார்த்து கிளப்பிற்று. அதற்கு பிற்பாடு எந்த விக்னமும் இல்லாமல் கும்பாபிஷேகம், பிரதிஷ்டை எல்லாம் ஜாம் ஜாம் என்று நடந்தது. இந்த விக்னமும் கூட அனுகிரகம் என்றுதான் தோன்றிற்று. தாம் கைலாச சங்கரனேதான் என்று நமக்கு உறுதிப்படுத்துவதற்காகவே நம்முடைய சங்கர பகவத் பாதால் இங்கே தம்முடைய நவீன கால ரத அச்சான லாரி ஆக்சிலை முழித்து கொண்டிருக்கிறார் என்று தோன்றிற்று. ஸ்ரீமடத்தால் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தங்கரையில் நிர்மாணிக்கப்பட்டு 1963 சங்கர ஜெயந்தி அன்று கும்பாபிஷேகம் கொண்ட மண்டபம்.